அங்கிட்டிருப்பாங்களோ மாலை 5 மணி முதல் 6:30 மணி வரை போய் வேலை பண்ணி திரும்ப விளையாட்டு பத்தி பிராக்டிஸ் பண்றதுக்கு ஆளே கிடையாது. இந்த விளையாட்டு பார்த்தீங்கன்னா படங்களில் மட்டும் வச்சுருப்பாங்க. இப்போ யாரும் விளையாட கிடையாது. உங்கள் தாத்தா காலத்தில் விளாண்டுருப்பாங்க, உங்கள் அப்பாவோட விளாண்டுருக்க மாட்டாங்க. இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 35 வருஷம் என்னச்சு வந்து அனுபவம் இருக்குது. 35-40 வருஷம் அனுபவம் இருக்குது. எங்கள் வீட்டில் என்னச்சு வந்து எங்கள் அப்பாவுடைய தாத்தா, என்னுடைய தாத்தா, எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவெலாம் விளாண்டு பழக்கம் உண்டு. நாங்கள் 4 தலைமுறையாக வந்து விளையாட்டில் பரமேசா இருக்கோம். விளையாட்டு பார்த்தீங்கன்னா போர்க்கலைசிலமா இதில் வந்து ஒரு 16 வகையான அடிமுறைகள் இருக்குது. இன்றைக்கி இது பார்த்து இந்த விளையாட்டு யாருமே செய்யறது கிடையாது. படங்கள்ல தான் காட்டுறாங்க. ஏன்னா பத்து படங்களில் பார்த்தீங்கன்னா இது தெற்கத்திய விளையாட்டு, நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் விளையாட்டு. இந்த விளையாட்டை நினச்சிக்கலாம், இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து நினச்சிக்கலாம் வந்து அங்கீகரிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் நினச்சிக்காருன்னா இந்த விளையாட்டை வந்து தேசிய விளையாட்டு அறிவிச்சிருக்காரு. அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா கவர்மெண்ட் நினச்சிக்கலாம் வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த விளையாட்டு படிச்சிங்கனாக்கா நீங்களே இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் ஆகலாம். குடும்பமாக படிக்கணும், உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். போகிற காலத்தில் இப்போ ஒரு சேமோ ஒரு வேலை இருக்கா, யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டிய கிடையாது. இப்போ என்ன செய்யணுனாக்கா வந்து இந்த விளையாட்டு படிச்சுக்கோங்க, நுணுக்கமாக படிங்க. அசா எது எந்த இது படித்தாலும் நல்லா தெளிவாக படிங்க, படிச்சுட்டு என்ன செய்யுங்க. நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க, போயிட்டாங்க. முதல் ஒரு போயிட்டாங்க. இப்போ ஆரம்பிச்சு என்ன மக்கள் வந்து 4 மாதம் 4 மாதம் ஆரம்பித்தோம். இப்போ என்ன செய்யணும் வந்து ஒரு 7 மாதம் ஆகுது. புதுசு படிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் நான் ப்ராக்டிஸ் கொடுக்க போகிறேன், இடம் கொடுக்க போகிறேன், சேர்ந்துக்குங்க. நல்லா ஆர்வம் படிச்சுக்கங்க, எல்லா விளையாட்டையும் ஏடி படிச்சுக்கோங்க. இது ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி. ஏன்னா இதில் காலை நீங்கள் ஸ்டெப் காலை வீட்டில் போட்டு பார்த்தாலே என்ன செய்யும் உங்களுக்கு உடம்புல நல்லா இருக்கும், உங்களுக்கு கண்டான வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்காண்டி என்ன செய்யணும்னாக்கா போக வேண்டியதில்லை. ஏன்னா என்னடா வந்து